தந்தை இருந்த சோகத்தினால் தனது உயிரையும் மாய்த்துக் கொள்ள முயன்ற 13 வயது நண்பனின் உயிரை தனது சாதுரியமான நடவடிக்கையின் மூலம் காப்பாற்றியுள்ளான் அதே வயதுடைய சிறுவன். ராமநாதபுரம் மாவட்டம் கழுதியை அடுத்துள்ள பேரையூர் கிராமத்தின் அருகே உள்ளது கருங்குளம் கிராமம். இங்கு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி ஒன்று இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 8 வகுப்பு பயின்று வரும் மாணவர் ஒருவரின் தந்தை உடல்நலக் குறைவால் சமீபத்தில் உயிரிழந்தார். தன் தந்தையின் பிரிவினை தாங்கிக் கொள்ள முடியாத சோகத்துடன் நவம்பர் 11 தேதி காலையில் பள்ளிக்கு வந்துள்ளார் மாணவர். வகுப்பறைக்கு வந்த பின்னரும் தனது தந்தையை நினைத்தபடியே சோகத்தில் இருந்துள்ளார். இந்த நிலையில் அந்த மாணவர் பள்ளியில் உள்ள மரம் ஒன்றில் தூக்குமாட்டி தற்கொலை செய்ய முயன்றுள்ளார். அதை அப்பள்ளியில் படிக்கும் அதே ஊரை சேர்ந்த சக வகுப்பு தோழனான வடிவேலன் என்ற மாணவர் பார்த்துள்ளார். உடனே மரத்தின் அருகே ஓடி சென்ற மாணவர் வடிவேலன் தூக்கில் தொங்கிய தனது நண்பனை தன் தோள்களில் தாங்கி பிடித்து அருகில் இருந்தவர்களை உதவிக்கு அழைத்து கூச்சல் போட்டுள்ளார். வடிவேலனின் கூச்சலை கேட்டு ஓடி வந்தவர்கள் தூக்கில் தொங்கிய அந்த மாணவனை மீட்டு சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இந்த தகவலை அறிந்த ராமநாதபுரம் மாவட்டம் காவல் நிலைய கண்காணிப்பாளர் வருண்குமார் மாணவனை தனது சாதுரியமான நடவடிக்கையின் மூலம் காப்பாற்றிய வடிவேலனை தனது அலுவலகத்திற்கு அழைத்து வர செய்தார். பெற்றோருடன் அங்கு வந்த மாணவன் வடிவேலனை பாராட்டி சான்றிதழ் மற்றும் புத்தகம் ஆகியவற்றை வழங்கினார். மேலும் இதே போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யவும். மேலும் லைக், ஷேர், கமெண்ட் செய்யவும். கூடவே பெல் ஐகானை கிளிக் செய்யவும்.